வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல வந்து விதவிதமான ரெசிபிஸ்லாம் செஃப் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்லாம் கொடுக்குறீங்க. அண்ட் புது புது ரெசிபிஸ்லாம் டெய்லி கால் பண்ணி நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப என்ஜாயபிளாக நம்மளோட ஷோ வந்து போயிட்டு இருக்கேன். நிறைய அன்பு கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம ஷோக்காக. அதுக்காகலாம் நன்றி. என்னடா எடுத்த உடனே இந்த பொண்ணு நன்றி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ வந்து பாசமாக இருக்கீங்க நீங்க, அதனால தான் இவ்வளோ நன்றிகள் சொல்றேன். ஸோ இப்போ வந்து டைரக்டா நம்ம செஃப் கிட்ட பேசிடலாம். என்ன டிப் ஆஃப் தி டே சொல்ல போறாரு அப்படிங்கறதெல்லாம் கேட்டிடலாம். வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே செஃப், இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்ன? உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு அந்த ஃபேன்ஸ்ங்களுக்காண்டி இன்னொரு டிப். இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி. அடடே, அந்த ரெசிபி உங்களுக்கு தெரியும். எனக்கே தெரிஞ்ச ரெசிபியா? அதாவது ரொம்ப கம்மியான ரெசிபி தான் தெரியும். இல்லம்மா, நிறைய பேர் பேசி இருப்பாங்கல, சிந்தாமணி சிக்கன் தெரியுமா? நான் சொன்னேன், அது வந்து ரொம்ப நாளா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்லுங்க செஃப், சொல்லுங்க செஃப். நான் ரீசெண்டா அது போய் சாப்பிட்டேன். சும்மா அவங்க சொல்றது கரெக்ட். அது அந்த இடத்த சொல்லக்கூடாது. அது வந்து சீக்ரெட்டான இடம். அது வந்து ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு உண்மையிலே. அவங்க அந்த சிந்தாமணி சிக்கன் சொன்னதுக்கு அந்த சாப்பிட்டதுக்கும் கரெக்டா இருக்கு. அதாவது நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் அத்தனை முறை சிந்தாமணி சிக்கன் சொல்லிருந்தாங்க அப்படினு. சோ அத தான் நான் சொல்ல போறேன். சிந்தாமணி சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழியில தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்பதான் ரொம்ப சூப்பராவே இருக்கும். மண்பானையில பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப அட்டகாசமாவே இருக்கும். நாட்டுக்கோழி வாங்கணும், அது சுட்டு தானே கொடுப்பாங்க ஓரளவு. அதுல மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம், கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில். அதாவது மண்பானை கூட எடுத்துங்க. நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லெண்ணெய் தான் செய்யணுமே. நல்லெண்ணெய், ஜீரகம், சின்ன வெங்காயம். இதில் ஹைலைட் என்ன, இந்த காரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மிளகா இருக்குல்ல, குண்டு மிளகா, அதுதான் காரமே, வேறு எதுவுமே காரம் இல்லை. அதுதான் அதிகமாகவே இருக்கணும். இதை தூள் சேர்க்கக்கூடாது. அந்த சிவப்பு மிளகாவே முழுசாகவே சேர்த்துக்கணும். இல்லைன்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், பாத்திரம், நல்லெண்ணெய், ஜீரகம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா சிவப்பு மிளகாய். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அந்த சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு ஒரு 30 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம செட்டுக்கே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ரெசிபி இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம செட்டில் இருக்கவங்க கூட நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே செஃப், இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். சமைக்கவும் சுவைக்கவும் கத்துத்தரும் புது என் தொலைக்காட்சியம் கனிமொழி செப்பிரகாசம் வழங்குவது வேளாங்கண்ணி சொக்கலிங்கம். இந்த மாதிரி பேசும்பொழுதே நினைச்சேன் சார் நீங்களா தான் இருப்பீங்கன்னு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க கனிமொழி? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சார். என்ன சாப்பிட்டாச்சுங்களா? இன்னைக்கு வந்து காலையில வந்து சாம வந்து இது பொங்கல். பொங்கல் இப்ப மதியம். மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மத்தியானத்துக்கு வந்து இப்ப என்ன செஞ்சிருக்கோம்னாக்கா கொத்தவரங்க இருக்குல்ல, பாருங்க நீங்க பெரிய சமையல் நிபுணர். அவங்களுக்கு பேர் வச்சிருக்காரு செஃப். தேங்க்யூ. அதாவது இந்த காரைக்குடி சமையல பத்தி ஐயா வந்து ஒரு கவிதையே இருக்கு சின்ன அந்த சமையல்ல. சரி சொல்லுங்க கேக்கலாம். தலை இருக்கும் சுவை இருக்கும் கைத்திறன் உருவாகும் சமையல் எல்லாம் தஞ்சாவூர் தலை வாழை இலை விரித்து பரிமாற எழில் இருக்கும் இனிய தேன்குழல் இருக்கும் நிலா வடிவம் போட்ட வெள்ளை பணியாரம் நடு நாயமா வீட்டு இருக்கும் கூட்டு பொரியல் சிப்ஸ் ஆப்ஷன் வரிசை அனுபவிக்கும் ஊறுகாயில் பல இருக்கும் பத்தலில் பல இருக்கும் அவர்கள் செய்கின்ற பாயாசத்திலே முந்திரியும் திராட்சை நெய்யில் போட்டி போட்டு நீங்கி வரும் அவர்கள் பரிமாறின பலகாரத்தோடு அன்பையும் சேர்த்து பரிமாறுவார்கள் தலைமுறைக்கு நினைவிருக்கும் காரைக்குடியில் தங்கி உணவுண்டு செல்லும் நல் விருந்தினருக்கே. என்ன ரெசிபி கேக்க போறீங்க? அதாவது இந்த மட்டன் கட்லட் செய்யறத பத்தி சொல்ல சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். நல்லா சூப்பரா சொல்றீங்க. நீங்க நிறைய பேசிட்டீங்க இன்னைக்கு. கவிதை எல்லாம் சூப்பராவே சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் அடிச்சிட்டீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். மட்டன்ல கட்லெட் கேட்டிருக்கீங்க. ஆமா ஆமா, கவனிங்க நான் சொல்றேன்.
மட்டனில் கட்லெட்டு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மட்டனை வந்து கொத்துக்கறி மாதிரி வாங்கிட்டு அதில் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சுட்டு சேர்த்தாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், சோம்பு தூள், ஜீரகத்தூள், இது எல்லாமே சேர்த்தவும். அந்த கொத்துக்கறி மட்டன் கொத்துக்கறி இருக்குல்ல, அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அது இஞ்சி பூண்டு விழுது கூட பாத்திரத்தில், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மட்டன் கொத்துக்கறி இருக்குல்ல அதுவும் போடுங்க. மிளகாத்தூள் அதிகமாக இருக்கணும், தனியாத்தூள் ரொம்ப கம்மியாக இருக்கணும், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், இது எல்லாமே தூளாகவே இருக்கும். சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கடிக்கும் போது அதெல்லாம் வாயில் படாமல் இருக்கும். அதனால் இது எல்லாமே நல்லா வதக்கிடுங்க. தண்ணி கண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இல்லை 25 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகி மட்டன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. மட்டன் அது உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சிருங்க. மசிச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிங்க. கொஞ்சமாக உடச்சக்கல்ல பவுடர் இருக்குல்ல அதுவும் சேர்த்திங்கன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு, அந்த கட்டமாக உப்பு கட்லெட் மாதிரி பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் அம்மு மேடம். வணக்கம். இது வந்து பாஷா சாருங்களா? கரெக்ட்டா சொல்றீங்க. கரெக்ட்டா நான் மூணு சொல்ற ஒரே காலர் நீங்க தான். அதனால நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். பொங்கல் நல்லா அப்படியே போச்சுங்களா? ஆ சூப்பரா போச்சு. உங்களோட பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா அப்படியே போகுது மேடம். ரெண்டாவது ஆர்டர் வந்துருச்சு. பணியாரம் சூப்பர் சூப்பர். பணியாரம் எப்படி செஞ்சிட்டீங்களா? இனி தான அந்த ஆர்டர் இருக்கு? இருக்கு ஆர்டர் இருக்கு. அது சென்னை தான் வந்திருக்கு. என்ன என்னன்னாக்கா அந்த உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த வாத்தியா இருக்கு, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். உங்களுக்கு வந்து அத்தரத்தசகாம தமிழ் சொல்லி கொடுத்துருக்காரு அவர். வாத்தியார் இல்ல, அவங்க வந்து மேடம். மேடம் சாரி சாரி மேடம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தாளிக்க போறோம், இந்த ஸ்வீட் கார்ன் சேர்க்க போறோம். அதுல இனிப்பு வேண்டாம். அதாவது இனிப்பு போட்டா அது அவ்வளவுதான் இருக்காது. இந்த ஸ்வீட் கார்ன் இனிப்பா தான் இருக்கும். பாத்திரம் கொஞ்சமா கடலெண்ணெய் இல்ல நெய் இல்லைன்னா பட்டர், மூணுல எது வேணாலும் போட்டுங்க. இஞ்சி பூண்டு, பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். வெங்காயத்தோளோட அந்த வெங்காயம் இருக்குல்ல அதை நல்லா நைஸாக கட் பண்ணிங்க, அது இது கூட போட்டு வதக்கிறீங்க. மிளகு, அதாவது வெள்ளை மிளகுத்தூள் இருக்குது, கருப்பு மிளகுத்தூள் இருக்குது, ரெண்டுமே காரத்தில் எதுவும் போட்டு. இல்லை எனக்கு மிளகுத்தூள் வேணாம் அப்படின்னா பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அது இது கூட போட்டு வதக்கிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், பாத்திரம் பட்டர் போட்டிருக்கீங்க, இல்லைன்னா நெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தாளிக்கிறீங்க, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தோட அந்த வெங்காயத்தாளோட வெங்காயம் இருக்கும்ல அது போட்டு வதக்கிறீங்க. காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்க்குறீங்க, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல அதை போட்டு லேசாக வதக்கினாவே போதும். கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அந்த சூப்போட அளவு தண்ணி வேணுமோ அது தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா அது திக்காக ஆகிறதுக்கு சோளமாவு தண்ணியில் கரைச்சி ஒரு டம்ளரில் தண்ணியில் லேசாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு போட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக திக்காகவே கரைச்சிட்டு ஊற்றினீங்கன்னா அந்த கொலகொலப்பு தன்மை வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. நான் அமுதா பேசுறேங்க. அமுதா அம்மா எங்க இருந்து கால் பண்றீங்க? தேனாம்பேட்டல இருந்து பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. செஸ் சொல்றதெல்லாம் சூப்பரா இருக்குமா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரெசிபிஸ்லாம் வீட்ல ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? கேட்டா அவர் யாரு கேள்வி கேட்டா பிடிக்காதனாங்க. அவர் அவர் கேள்வி கேட்டா தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அந்த வார்த்தைங்களா கேக்குறதுக்கு. ஆமாங்கம்மா. செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப நன்றிம்மா.
ரொம்ப பேசி ரொம்ப அழகா பேசுறீங்க சார். உங்க சிரிப்புல அழகா இருக்கு சொல்ற விதமே. ரொம்ப நன்றி. என்ன நீ குழம்புமா வீட்டுல? இன்னைக்கு தக்காளி சாதம் சார். தக்காளி சாதமா? தொட்டுக்க தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு சார், மறந்துட்டேன். ஓ, உருளைக்கிழங்கு வருவலுங்களா? சரி சரி, என்ன சந்தேகம் கேக்க போறீங்க சார்? அத வச்சு என்ன பண்ணலாம்? கூட்டு பண்ணலாமா? சாம்பார் பண்ணலாம். கூட்டு பண்ணலாம், சாம்பார் வைக்கலாமா சார்? என்ன என்ன காய் சொன்னீங்க? சொரக்காய். சொரக்காய் சொரக்காங்களா? ஆமாங்க. சரிமா, என்ன நான் வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களா? இல்லீங்களே சார். இல்ல, நீங்க வெஜிடேரியனா? ஆமாங்க. சோ கூட்டு வச்சிட்டீங்க. அம்மா அஸ்வினோட அம்மா சாம்பார் காய்கறி சேர்ப்போம்ல, அதுல வெறும் சொரக்காய் மட்டும் சேர்த்து வச்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக குடமிளகாய், இதுதான், இது மூணுத்தையும் சேர்த்து வச்சாவே போதும், சொரக்காய் சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துல இருந்து நான் மல்லிகா பேசுறேன். கனிமொழிமா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோமா. நீங்க கனிமொழிமா கூப்பிட்டதே அவ்வளவு அழகா இருக்குமா, நன்றிமா. சரிங்க, நாங்க ஜெப்பி கிட்ட பேசணும். இருக்காங்கம்மா, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல? எங்க வீட்டுல இன்னைக்கு கீரை, முளைக்கீரை கடைஞ்சிட்டு கூட்டு வச்சிருக்கோம். ஓ, முளைக்கீரை கடைஞ்சிட்டு என்ன கூட்டு சொன்னீங்க? வத்த குழம்பு கெட்டியா வரமாட்டேது அப்படின்னா, தக்காளி இருக்குல்ல, பெங்களூர் தக்காளி, நாலு தக்காளி எடுத்துங்க. ஒரே ஒரு வெங்காயம் பாத்திரம் தண்ணி ஊத்துறீங்க, ஒரு ஒரு டம்ளர் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெங்காயத்தை நாலு ஒன்று நாலுமா கட் பண்ணி போட்டு அதில் கொஞ்சமா ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு கூட சேர்த்துங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வேக வைங்க. நாலு தக்காளியும் அதிலே போட்டு வேக வச்சிருங்க. ஒரு பத்து நிமிஷம் அந்த அளவில் வேக வச்சாவே போதும். அப்போ வடிகட்டிடுங்க, அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. இதை இந்த வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு இது ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அந்த தண்ணி நம்ம வடிகட்டிருக்கோம்ல, அந்த தண்ணியை ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதிலே கொஞ்சமாக புளியும் ஊற்றிங்க. புளி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டுங்க, உப்பு போட்டுங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு கம்மியாக இருக்கா, இல்லை மிளகாத்தூள் கம்மியாக இருக்கா, இல்லை புளிப்பு கம்மியாக இருக்கா, எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெத்தையும், அதுக்கப்புறமா பூண்டு, பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதிலே தனியாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கல அதுவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே நம்ம வேக வச்சே அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு, அதுவும் இது கூட போட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த வத்த குழம்பு ரெடி ஆகிடும். வத்தலை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய், பெருங்காயத்தூள் சேர்த்து பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வத்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செஃப் ஒரு காலர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் செயின் போட்டேன். நானே கேட்கலான்னு செயின்லாம் போட்டேன். சரி சரி, ஓகே, அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக செயின்லாம் போட்டாச்சு, இனிமேல் நான் வந்து செயின் கரெக்டாக போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. திருச்சியில் நான் ஆமினா பேசுகிறேன். ஆமினா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. நீங்க பேசுற விதம் நல்லா இருக்கு, நீங்க சூப்பரா இருக்கீங்க. அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி, thank you so much. உங்களே உங்க செஃபே பாக்கறதுக்காண்டியே நாங்க ப்ரோக்ராம் பார்க்க வேண்டியதா இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உங்க ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப நன்றிமா, thank you so much. ஷோ பார்த்து ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்றீங்களா? நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நன்றிமா நன்றிமா. என்னமா ரெசிபி இன்னைக்கு கேட்க போறீங்க? இன்னைக்கு கிளாஸ் ஜாமுன் கேக்கணும், எப்படி செஞ்சாலும் உடைஞ்சு பேசு. ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ரிங் போறது எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, லைனே கிடைக்க மாட்டேங்குது.
ஆமாமா, நிறைய பேர் ஒரே டைத்துல ட்ரை பண்றாங்களா, அதனால அப்படி இருக்கும். சரிங்களா, சரி. என்ன ஆச்சு, குளோப் ஜான் உடைஞ்சு போயிடுது? ஆமாங்க சார், எப்படி செஞ்சாலும் உடைஞ்சு போயிடுது. நீங்க தேய்க்கும் போது கரெக்டா இருக்கு இல்லையா, அப்போ உடையுறது இல்லையா, இல்ல அப்போ உடையுதா? இல்ல அப்போ உடையுதுங்க சார். கொஞ்ச நேரம் வச்சிட்டு தானே போடுவீங்களா இல்ல உடனே போட்டுறீங்களா? கொஞ்ச நேரம் வச்சதுக்கு அப்புறம் உடையாது, பால் கொஞ்சமா சேர்த்துங்க. நம்ம எப்பயுமே சொல்றதுதான், குளோப்ஜான் மாவு மிக்ஸ் பண்ணும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன், நம்ம சாப்பிடுவோம்ல ஸ்பூன், சின்ன ஸ்பூன், அதுல ரெண்டு ஸ்பூன் பாலும் சேர்த்துங்க, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துங்க. அதாவது காய்ச்சின பாலும் சேர்த்தாலும் சரி, இல்ல பச்சை பால் சேர்த்தாலும் சரி, மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த உருண்டை தேய்க்கிறீங்களா, மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு 15 நிமிஷம் கழிச்சு. திரும்பவும் சின்ன சின்ன உருண்டையா தானே உருட்டுவோம், அந்த மாதிரி உருட்டும் போது கையில கொஞ்சமா அந்த எண்ணெய் மாதிரி வரும், அந்த மாதிரி வந்தாவே உடையவே உடையாது, தெரிப்பும் விடாது. குளோப்ஜான் நீங்க ஃப்ரை பண்ணும்போது ஒன்னாவே ஃப்ரை, ஒரு 10 பீஸ் ஒரே டயத்துல போட்டுடுங்க, இல்ல ஒரு 5 பீஸ் உங்களுடைய பாத்திரம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒன்னாவே போட்டுடுங்க. ஒன்னு ஒன்னா போடக்கூடாது, ஒரு 5 பீஸ ஒரே டயத்துல அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அந்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாவே இருக்கக்கூடாது. இப்படி நம்ம தண்ணி தெளிச்சோம்னா எண்ணெயில கொஞ்சம் சத்தம் வரும்ல, அந்த சத்தம் வரவே கூடாது. அதுக்கு அப்புறமா போட்டீங்கன்னா போது இது ஸ்லோ ஃபயர்ல தான் பண்ணணும். ரொம்ப பண்ணீங்கன்னா ரொம்ப வெளியில கருப்பாயிடும், உள்ள வேகவே வேகாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சஹாய மேரி மேடம். என்ன பேர்மா? சஹாய மேரி. சஹாய மேரிங்களா? ஆமாப்பா. பட்டிச்சனப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா, எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. பாக்க முடியாது, என் மகன் ஞாபகம் தான் வந்து பாப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிமா, தேங்க் யூ சோ மச் மா. இவ்ளோ அன்பு சாட பேசணும் பாப்பா, சொல்லுங்க பாப்பா. ஆ இருக்காங்கம்மா, பேசுங்க. அண்ட் இவ்ளோ அன்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. சரி பாப்பா பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. முத முத கால் கட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பக்கத்துலேருந்து பேசுறேன்ப்பா. ஆமாமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த சந்தோஷம் தெரியுது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு என் மகளை பார்க்க மாதிரியே இருக்குப்பா. அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. ஆமா, என்னம்மா சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு வந்து கறியில புளி குழம்பு வைக்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல சார், அதான் உங்களை கேக்குறேன் சார். கறி குழம்புல கறியில வந்து புளி குழம்பு, கறி குழம்புல அதுலயே புளி ஊத்துறாங்க இல்லீங்களா? பூண்டே புளி வெங்காயம் போட்டு கறி போட்டு வச்சா சூப்பரா இருந்து எப்படின்னு தெரியல. கவனிங்கமா நான் சொல்றேன், நான் கறி குழம்புல வந்து புளி ஊத்தி பண்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்போ சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம கறி குழம்பு எல்லாமே நம்ம பண்ணிடுவோம்ல வீட்டில், அது சிக்கன் கறியாக இருந்தாலும் சரி இல்லை மட்டன் கறியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது புளியை வந்து, அதாவது குழம்பு ரெடியாக ஆயிடுச்சு, லாஸ்ட்டாக அந்த புளியை கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு ஒரு 1/4 டம்ளர் அந்த அளவில் புளியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது கொதிக்க விடணும்னு அவசியமே இல்லை. இந்த புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு எது பண்ணாலும் கொஞ்சமாக அது அந்த புளிப்புத்தன்மை, புளிப்பு, காரம், உப்பு, இது மூணும் சேரும்போது டேஸ்ட் வந்து, சுவை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் ஸ்டெப் கிட்ட பேசணுங்க, அவற்ற கரம் மசாலா பொடி எப்படி அளவுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்ப என் கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? செஃப் கிட்ட மட்டும் அரைக்கணும். நீங்க தான் அரைக்கணும். இனிமே தான் அரைச்சு இனிமே தான் ஆரம்பிக்க போறீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களா? அவங்களுக்கு வந்து அந்த இது சொல்லிரணும் அப்படின்ட்டு வராங்க, கொஞ்சம் பதட்டத்துல இருக்காங்க. சரிம்மா, நிறைய பேர் ட்ரை பண்றாங்களா அதனால இருக்கும். கரம் மசாலா தானே கேட்டிருக்கீங்க? மசாலா நான் அரைச்சு வீட்ல வச்சு போட்டுக்கறோம், அதுக்கு தான் அளவோட சொல்லுங்க. சரிம்மா, கண்டிப்பா நான் சொல்றேன், கவனிங்க. நான் ஆஃப் பண்ணிட்டுமா? ஆ சரிம்மா. சரி ஓகே, நம்ம இப்ப சொல்லலாம் நினைக்கிறேன். கரம் மசாலா ரொம்ப ஈஸி மெத்தட் இருக்கு, ஈஸியா பண்றது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவும் இருக்கு. நான் ஈஸி மெத்தட் சொல்றேன், அதுலேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்லேருந்து கொஞ்சமா எடுத்து இந்த ஈஸிலையும் சேர்த்து சொல்றேன். அந்த மாதிரி எப்படின்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எல்லாருக்குமே தெரியும். அன்னாசி பூ, மராத்தி மூக்கு, கல்பாசி, இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது, நான் அதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். இது எல்லா பொருளுமே, திரும்பவும் சொல்கிறேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை,
அன்னாசிப்பூ, மராத்தி மூக்கு, கல்பாசி, இந்த இது எல்லாமே 100-100 கிராம் இல்லைன்னா 50-50 கிராம் ஒரே அளவாக எடுத்துங்க. வெயிட் போட்டு ஒரே அளவாக எடுத்துட்டு நீங்கள் ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்கு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு இல்லைன்னா அதை மண்சட்டியில் நல்லாவே சூடு பண்ணிடுங்க. அந்த வாசனை வரணும் பாருங்கள், அந்த டயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ மட்டன் சிக்கன்லாம் செய்கிறீங்களோ இந்த தூளை லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும், அவ்வளோ வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கால் கிடைக்காத வியூவர்ஸ்க்கும் சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். அழைக்கலாம் சமைக்கலாம்.